Hello traders, welcome to myself trading. Today video la namba paaka pora topic stock market. Stock market appadina neenga basic la beginner ah irukinga appadina ungalku edhuvume theriyama irukum. So blank ah irukku ungalku first stock market appadina enna appdin full ah explain pannite. So adukapra neenga market la learn panni so endha mari profit pannalam abingada indha video la vandu pathina start panni indha video oda series vandu pathinga na kondu poga poren. So ennoda experience la na kattukitta vishayangala vandu pathina enoda 100% vandu pathinga appadina so indha videos vandu pathina kanniva upload pandrappa so adoda full details vandu pathinga appadina nammaloada channel la upload pandra videos la irukum. So indha mari videos neenga paaka marakama nammaloada channel la vandu pathinga appadina marakama subscribe pannikonga. Innikki stock market la namba paaka pora topic expectation and learning, Demat account or trading account, stock market, share market timing, BSE, NSE, type of market, equity, currency, commodity, mutual funds and IPO, stock names, stock market holiday, share or stock, sector, indices, share result, share advantage, learning and experience. இந்த டாபிக்ல இருக்க எல்லா விஷயத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த டாபிக் எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஸ்டோரியும் நம்ம எதுக்காக நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் மேல இருக்க இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முக்கியமான விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஷேர் பண்றேன். இப்ப நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். இந்த ஸ்டோரியை நீங்க உங்களோட லைஃப்லயே வந்து பேஸ் பண்ணிருப்பீங்க. சோ இப்ப நார்மலா நீங்க இருக்கீங்க அப்படின்னா சோ நார்மலா ஒரு 5 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 வயசுல இருந்து மினிமம் நீங்க ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டிகிரி முடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 20 வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிருக்கும். ஒரு 15 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லேர்னிங்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க. அந்த 15 வருஷம் நீங்க லேர்னிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு தான் அந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் ஆகுது. அந்த ஜாப்ல நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு வேற கம்பெனிக்கு நம்ம போகணும் அப்படின்னா கூட அந்த ஜாப்ல ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம 15 வருஷமா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஜாபுக்குள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி சீட் மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இந்த டிகிரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க கல்யாண பத்திரிகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேமுக்கு பின்னாடி அந்த டிகிரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ எவ்வளவுதான் படிச்சு முடித்தாலும் ஜாப் கிடைக்காம இருக்கிறது ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே நம்ம இந்த ஸ்டோரியை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரீங்க அப்படிங்கிறப்ப சோ அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுங்க. அந்த லேர்னிங் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஃபண்டை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் டிசைட் பண்ணுங்க. சோ இப்ப நீங்க எடுத்தவொன்னே வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கா வரீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நான் வந்துட்டேன், எடுத்தவொன்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லாக் தேவைப்படுது இல்ல ஒரு 5 லாக் தேவைப்படுது அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாத ஒரு இடத்துல எப்படி அவ்வளவு மணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியறப்ப நீங்க ஒரு 1 லாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா தெரியுதுங்கிறப்ப சோ 5 லாக் ஆர் 10 லாக்ஸ் சோ அதோட அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கான்பிடண்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க. சோ எந்த ஒரு விஷயமே தெரியாம இருக்கிறப்ப ஒரு 10,000 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா கூட ரொம்பவே யோசிப்பீங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல சொல்லணும் அப்படின்னு நினைச்சு குட்டியான ஒரு ஸ்டோரி. இப்ப ஃபர்ஸ்டா நம்ம இந்த ஸ்டோரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போற டாபிக் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் இன்கம் ஹை. பிக்ஸ்டு டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர்ஸ். இந்த டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இ
5 இயர் 10 இயர் 13 இயர்ஸ்ன்னு நீங்கள் அதோட ஹோல்டிங் டைமை
அதிகமாக்க அதிகமாக்க உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். சிம்பிளாக இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ நான் கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு டாப்பிக்கில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது. இப்போ மொதல் கொடுத்துட்டு இருந்த ரிட்டர்ன்ஸோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குது. ஸோ நீங்கள் எந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கரண்ட் ரேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-ல் இருந்து ஒரு 5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல ரிட்டர்ன் தருது அப்படின்ட்டு நம்ம எடுத்துப்போம். 3-5 or 6 கூட போட்டுக்கலாம். ஓகே 3-6 அப்படின்னா போட்டுக்கிறேன். 3-ல் இருந்து ஒரு 6% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம டெபாசிட் பண்ணுற மூலயமா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இது கூகுளில் போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5%லேருந்து 6.7 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.7 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 5-ல் இருந்து ஒரு 7%க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 5-7% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ணுறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு பிளாங்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 இயர் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா 4-6% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இதுவே 5 இயர்ஸ் அப்படின்னா கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11-13% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இதில் இமேஜ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆவரேஜாக 1 இயருக்கு 5 இல்லை 3 இயர்ஸுக்கு 11 ஃபர்ஸ்ட் இதில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 13.33% பர் இயருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டேட்டாவாக இருக்கும். ஸோ கரெக்டான டேட்டா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ ஆவரேஜாக நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எந்த செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேஞ்ச் ஆகும். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்ததில் ஸோ ஒரு 8-12% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் தருது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க விஷயங்கள் ஓகேவாக. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இயரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸோ 1 இயர் இல்லை 5 இயர்ஸ் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி அந்த குறிப்பிட்ட பீரியட்ல நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் இது மூணுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு அந்த இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் கட்டிட்டு நீங்க ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஷேர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு 1 இயர் 5 இயர் 2 இயர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா அந்த இயருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நாள் கண்டிப்பா இருக்கும். அந்த அவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னாதான் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிடைக்கும். பட் நீங்கள் ஷேர்ஸ் அப்படின்னு வர டைமில் ஸோ ஒரு நல்ல ஷேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அது டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக அதை பற்றி நல்லா தெரிஞ்சு அந்த ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைமில் ஸோ இந்த ஓவராலாக ஒரு 5 வருஷம் நீங்கள் வச்சிருக்க ரிட்டர்ன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரிட்டர்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 1 இயருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கு தேவை நமக்கு நாலேஜ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல நான் பை பண்ணிட்டேன் உங்களோட ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்ல இருந்தாலும் சரி இல்ல அப்ல இருந்தாலும் சரி அதாவது லாஸ்ல இருந்தாலும் சரி ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி நீங்க நினைச்ச நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால எக்ஸிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக முடியும். சோ அதுக்கு ப்ரோக்கரேஜ் மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் சைடு அவங்க சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா போகும். சோ மித்தபடி நம்ம நினைச்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை நம்மளால எப்ப வேணாலும் வெளியே எடுக்க முடியும். சோ அது ஒரு அட்வான்டேஜ். செகண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான ஸ்டாக்ல கரெக்டான அனலைஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா கிடைக்கும். சோ இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா சோ 100% ஷேர்ஸ் ரிட்டர்ன் கொடுத்த ஷேர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் குள்ள நிறைய இருக்கு. சோ அதே மாதிரி சோ லாசஸ் கொடுத்த ஷேர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. சோ இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோ கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் குள்ள நீங்க வாங்க. சோ ஃப்ரெஷரா நீங்க இருக்கப்ப இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சோ இப்போ நம்மளோட டாபிக் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா போலாம். சோ நம்மளோட டாபிக்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா கைஸ், சோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறப்ப சோ நீங்க உள்ள வரப்பவே வந்து பாத்தீங்கன்னா சோ நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான வைப்ல வருவீங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நெகட்டிவான வைப்ல வருவீங்க. ஸோ பாசிட்டிவான வைப் அப்படின்னுட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு ஸோ நம்மளும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு தைரியமா வருவீங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்டா ஒரு கேட்டகரி இருக்கும், ஸோ அந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே லாஸ் பண்ற இடம் தான், அந்த வேலை எனக்கு ஆகாது, ஸோ அங்க போனோம் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நஷ்டமாயிரும் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். சோ இந்த ரெண்டு கேட்டகரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருப்பாங்க. சோ இது ரெண்டுத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் ஆனவங்களையும் பாருங்க, லாஸ் ஆனவங்களையும் பாருங்க. சோ இது ரெண்டுத்தையும் நீங்க பாக்குறப்ப சோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களா ட்ரேட் பண்ணாங்களா இல்ல வேற ஒருத்தரை நம்பி ட்ரேட் பண்ணாங்களா, அவங்க கத்துக்கிட்டு பண்ணாங்களா இல்ல கத்துக்காம யாரோ சொல்றதை கேட்டு இல்ல நான் எனக்கு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்ச நேரத்துல வாங்கணும் நினைச்ச நேரத்துல விற்கணும் அந்த மாதிரி வித்துடுக்கிறாங்களா. சோ அந்த அனலைஸ் எல்லாம் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ற விஷயத்த கேளுங்க. சோ இதுல மூணாவதா ஒரு கேட்டகரி இருக்கு. சோ அந்த கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் சோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ இந்த ப்ராஃபிட் பண்ண லாஸ் பண்ண இவங்க எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே வராம பேசுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஃபீல்டுல அதிகமா இருக்கவங்க அவங்க தான். ஓகேவா, இது யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் தப்பா சொல்ல விரும்பல. ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வரீங்க அப்படிங்கிறப்போ ஸோ மார்க்கெட்டுக்குள்ள என்ன நடக்குது, எதனால அது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு, எந்த மாதிரி அது நடக்குது, ஸோ அதை எல்லாத்தையும் நீங்க லேர்ன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டை வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு விஷயமே தெரியாம நம்மளோட ஃபண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவா இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, அந்த லேர்னிங் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேவா கைஸ், ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் லேர்னிங், இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்டா நம்ம பார்க்க போற டாபிக் டிமேட் அக்கௌண்ட் ஆர் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா சின்னதா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னே தெரியல அப்படின்னா ஸோ உங்ககிட்ட எல்லாருக்கிட்டயுமே ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை போடுவீங்க, உங்களுக்கு வேணுங்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஸோ நீங்க நினைச்ச நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஷேர்ஸ் நீங்க பை பண்றீங்க இல்லையா, அந்த பை பண்ற ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட். சின்னதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ட்ரேடிங்கும் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கே பை பண்ணி இன்னைக்கே செல் பண்றது அந்த ட்ரேடிங்கு. ஸோ நீங்க பை பண்ணி வச்சிருக்க அந்த ஷேர்ஸ் ஹோல்டிங் பண்றதுக்கும் இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஒவ்வொரு வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மறக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஸோ நீங்க இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, ஸோ எந்த ஷேர்ஸ் வாங்கலாம் எந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணலாம், ஸோ நம்மளோட சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் சைட்ல இருந்து ஒரு சில சப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஒரு சில கிளாஸஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வீடியோஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வரப்போ ஸோ மார்க்கெட் இப்படிதான் இருக்குமா, ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு அனலைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணி வீடியோ வந்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஸோ இப்போ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம், டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட் டைம். ஸோ இந்த டைம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்ல மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நம்மளால ஷேர் மார்க்கெட்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர்ஸை பை அண்ட் செல் வந்து பண்ண முடியும். ஸோ அதோட டைமிங் என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் டைமிங் இன் இந்தியா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட டைமிங் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இந்தியன் மார்க்கெட் டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம மூணு டைப்பா வந்து இருக்கு. ஸோ இதுல ப்ரீ ஓப்பனிங், நார்மல் ட்ரேடிங், போஸ்ட் க்ளோசிங் அப்படின்னு ஒரு மூணு டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
ட்ரேடிங்கோட டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ப்ரீ ஓப்பனிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ப்ரீ ஓப்பனிங் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மண்டே டு ஃப்ரைடேல 9:00 AM இருந்து 9:50 AM வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்காக ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட முடியும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆக போதா, கேப் டவுனில் ஓப்பன் ஆக போதா, ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 9:00 AM இருந்து 9:50 AM வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நடக்கும். நார்மல் ட்ரேடிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதோட டைமிங் நார்மல் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஸோ மார்க்கெட் வந்து மண்டே டு ஃப்ரைடே 9:50 AM இருந்து 3:30 PM போ. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர்ஸை வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ இந்த டைமிங்கில் வந்து யார் வேணால் ஷேர்ஸை பை பண்ணி இன்னைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் ஷேர்ஸை வந்து பை பண்ணலாம். இந்த ஷேர்ஸை இன்னைக்கு நான் பை பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 week ஆர் 1 year 5 years கழிச்சு நான் ஷேர்ஸை செல் பண்ணுற மாதிரியும் நம்மளால் பை பண்ண முடியும். ஸோ எந்த ஷேர்ஸை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த 9:50 AM இருந்து 3:30 PM குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ண முடியும். போஸ்ட் க்ளோசிங் அப்படிங்கிறது ஸோ மார்க்கெட்டில் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் அந்த இது சொன்ன இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். ஸோ இது மூணு டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங் டைம் வந்து இருக்கும் இந்தியன் மார்க்கெட்ல. அடுத்துதான் நம்ம பார்க்க போற டாபிக் ஸோ பிஎஸ்சி என்எஸ்சி. ஸோ பிஎஸ்சினா என்ன, என்எஸ்சினா என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஎஸ்சி அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா ஸோ இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னா இந்த சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 30 stocks வந்து இருக்கும். அந்த 30 stocksஓட அப் அண்ட் டவுன்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிற அதோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப் ஆனது இல்லை டவுன் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்செக்ஸ் நியூஸ் வர்றதுக்கான காரணமாக இருக்கிறது இந்த 30 stocks தான். ஸோ இந்த பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 stocksஓட மூவ்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்எஸ்சி. ஸோ இந்த என்எஸ்சி அப்படிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிப்டியில வந்து ஸோ 50 companies வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த 50 companiesஓட மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட நிப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிப்டி இன்னைக்கு அப் ஆனது டவுன் ஆனது அப்படிங்கிறதெல்லாமே இந்த 50 stocksஓட மூவ்மெண்ட்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். இப்போ உங்களுக்கு பிஎஸ்சியில் இருக்க 30 stocks என்ன அப்படின்னு அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருக்கப்ப தெரியாது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் இருக்க அந்த 30 companiesஓட நேம்ஸ். அதே மாதிரி என்எஸ்சியில் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இந்த என்எஸ்சி அப்படிங்கிறதுக்குள்ள இந்த 50 stocks வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த 50 stocks என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, என்னென்ன செக்டாரில் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியூவாக இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நீங்கள் அந்த ஷேர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மார்க்கெட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இப்போ நான் காட்டின ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் தான் வரும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி கமாடிட்டி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த கரன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு இப்போ காட்டுறேன். ஸோ கரன்சி அப்படிங்கிறது யூஎஸ்டி ஐஎன்ஆர். ஸோ யூஎஸ்டி இப்போ நம்மளோட இந்தியன் ரூபியும் யூஎஸ்டி அப்படிங்கிறது டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் கலந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க ஒரு செக்டரில் நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியில் யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படிங்கிற ஒரு செக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ கரன்சிக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்றேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி பத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஸோ இந்த கரன்சியில நீங்க ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ல யூஎஸ்டி ஐஎன்ஆர்ல ட்ரேட் பண்ணலாம், யூரோ ஐஎன்ஆர்ல ட்ரேட் பண்ணலாம், ஜிபிபி ஐஎன்ஆர்ல ட்ரேட் பண்ணலாம், ஜேபிஒய் ஐஎன்ஆர்ல ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற வீடியோ அந்த வீடியோலேயே இருக்கு. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ அதை வியூ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கரன்சி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கமாடிட்டி. கமாடிட்டி அப்படிங்கிறப்ப ஸோ கமாடிட்டியில் என்னென்ன ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி இந்த கோல்டு, சில்வரு, காப்பரு, க்ரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸு, அலுமினியம், காப்பரு. ஸோ இந்த செக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கமாடிட்டி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கமாடிட்டி அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு பெரிய டாபிக். இந்த கமாடிட்டியை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்மளோட சேனல் அப்கமிங் டேஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஐபிஓஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளித்தோற்றமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருக்கேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய டாபிக், அதே மாதிரி இந்த ஐபிஓ அப்படிங்கிறதும் ஒரு பெரிய டாபிக். இந்த கடைசியில் இருக்க இந்த மூணு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். பேசிக்காக என்ன அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிக் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக வரீங்க அப்படிங்கிறப்ப எந்தெந்த செக்டரில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த ஐபிஓ அப்படிங்கிறது புதுசாக ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா தான் இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் நேம்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நேம்ஸ் அப்படிங்கிறது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, என்எஸ்சியில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் நேம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட் ஹாலிடேஸ். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நடக்கும். ஸோ இதில் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு ஹாலிடேஸ் வருது அப்படின்னா நம்ம அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா கூகுளில் வந்துடுங்க. ஸோ கூகுள் வந்ததுக்கப்புறம் ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி ஹாலிடேஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு ஸோ இது வந்து இயருக்கு இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஹாலிடேஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூகுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடலாம். ஸோ கூகுளில் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஸோ என்எஸ்சி இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். ஸோ இந்த என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் டேட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆரோவை வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வியூ ஆகும். நிஃப்டி 50னா என்ன, நெக்ஸ்ட் நிஃப்டி 50ல 50 ஷேர்ஸ் இருக்குது அது என்ன, ஸோ நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500, நிஃப்டி மிட் கேப்பு, நிஃப்டி ஸ்மால் கேப்பு அப்படின்ட்டு இதில் நிறையா செக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு செக்டர்ஸ்லையும் என்னென்ன ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கும். இப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம், இல்லை பேங்க்கை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை மீடியாவை தெரிஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு ஃபீல்டு உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபீல்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஐடி கம்பெனியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த கம்பெனியில் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிருக்க வரைக்குமே அந்த கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, அந்த கம்பெனி க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு உங்களால் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கப்போ அதை நல்லாவே வியூ பண்ண முடியும். அந்த கம்பெனி க்ரோத் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் தெரிகிறப்ப ஸோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லையாவது நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஸோ இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவேன். இப்போ எனக்கு சப்பாத்தி பிடிக்கும் அப்படின்னா ஸோ எனக்கு சப்பாத்தி எனக்கு பிடிக்கும். ஸோ கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியை வாங்குறேன் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க போறீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஒரு கஸ்டமராக இருக்க போறீங்க. ஸோ அந்த கஸ்டமர் நீங்கள் உங்களுக்கு சப்பாத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த ப்ராடக்டை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்குள்ளே இருக்க ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த செக்டர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் டைமில். ஸோ மார்க்கெட்டை பற்றி நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணதுக்கப்புறமே ஒவ்வொரு செக்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதெல்லாமே வியூ பண்ணிட்டு ஸோ அதில் கரெக்டான அனலைஸ் ஃபண்டமெண்டல் அந்த டெக்னிக்கலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிற கண்டினியூவான வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச முக்கியமான செக்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு செக்டர். ஸோ பேங்கிங் அப்படிங்கிறப்ப ஸோ இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பேங்க் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதோட நேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
நீங்க ஒரு ஸ்கூல்லயே நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ஒரு அஞ்சு சப்ஜெக்ட், இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அப்படின்னு ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, அந்த அஞ்சு சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் ஸோ அதுல உங்களுக்கு எது ஃபேவரட்டான சப்ஜெக்ட் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பேங்கை பத்தி அதோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கும் அப்படின்ட்டு நம்மளால அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல எனக்கு இந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பேங்க் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து காட்டுறோம். ஸோ எஸ்பிஐன்னு இருக்கு, அப்படி ஒரு பேங்க் நான் கேள்விப்படல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதோட ஃபுல் நேம் அந்த இடத்துல கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அடுத்ததாக ஒரு டேப் ஓப்பன் ஆகிறப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃபுல் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஷேர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சில பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஐசிஐசி பேங்க் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த பேங்கோட ஃபுல் நேமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஐசிஐசி பேங்க் லிமிடெட் அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா தெரியல அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அந்த ஷேரை வந்து கிளிக் பண்ணுங்க, அதோட ஃபுல் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த இடத்துல வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நிப்டி பேங்க்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு, அதே மாதிரி நிப்டி ஆட்டோல இருக்க ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க தனித்தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ பைனான்சியல் சர்வீஸ், ஸோ எஃப்எம்சிஜில என்னென்ன ஷேர்ஸ் வந்து இருக்கு அப்படின்ட்டு இப்போ காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காட்டுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஐடியில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, மீடியா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஸோ கம்பெனியோட நேம்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா தான் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஷேர்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வியூ பண்ணுறேன். ஸோ இது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் ஸோ ஃபார்மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ ஃபார்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நிப்டி ரியாலிட்டி அப்படின்னா நீங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல, இல்லை எனக்கு நிப்டி பேங்க் அப்படின்னாலே என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் சரி, ஸோ நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் அதை டைப் பண்ணீங்க அப்படின்னாலே அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான செக்டர்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்க ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் வியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இது வந்து நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ அதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே இந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் வியூ பண்ணி காட்டினேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டாபிக் ஷேர் ரிட்டர்ன்ஸ். ஒரு ஷேரை நம்ம பை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த இதுல பார்ப்போம். ஸோ இந்த அடுத்த ரெண்டு டாப்பிக்கை முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ இந்த ஷேர் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்க டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கீழே இருக்க அடுத்த ரெண்டு டாபிக் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே விஷயத்துக்குள்ளதான் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் வச்சிருக்கனா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ், ஷேர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேரை நம்ம பை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்த டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தான். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேன்சிஸையும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்கமிங் டேஸில் வந்து ஆட் பண்ணிடுவேன். எனக்கு டைட்டன் வாட்ச் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் டைட்டன் வாட்ச் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த கம்பெனிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மந்த் அந்த கம்பெனியோட மந்த்லி சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கேன். ஸோ இதில் 2003 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 சம்திங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு, ஜஸ்ட் ஒரு 4 ரூபாய்க்கு ஒரு ஷேர்ஸை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னாலே 4 ரூபாய் அன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஷேரை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னாலே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 2,622 ரூபாய். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஷேர்ஸை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது விஷயம் இல்லை, நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ஸோ இந்த மாதிரி கம்மியான ஒரு ஷேர்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபியூச்சரில் அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நல்லா க்ரோத் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் கற்றுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இல்லை அப்படின்னா அப்கமிங் டேஸில் அதோட டீட்டெயிலான ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். இந்த ஷேர்ஸ் எல்லாம் பை பண்ணி வச்சிங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸில்
அதோட கம்பெனியோட பிளான் என்ன, அந்த எதனால அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துல டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன் ஒரு கம்பெனியோட ஷேரோட ப்ரைஸ். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் அப்படிங்கிற ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்றேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத்திக்கிறேன். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல மாத்தினதுக்கு அப்புறம் ஸோ இது 2003ல, ஸோ 2003ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 ரூபாய் சம்திங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஷேரை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வச்சுக்கோங்களேன், 1000 ருபீஸில் நீங்கள் ஒரு ஷேர் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2003ல இன்னைக்கு அதோட வேல்யூ பாருங்களேன், 85,142 ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேரோட வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணி வச்சிருக்க ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 20 வருஷத்தில் ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது 1 லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா அதோட ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனியும் பாசிட்டிவாக காட்டியிருக்கேன். ஸோ ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன். ஸோ நெகட்டிவ் அப்படின்னா ஃபுல்லாகவே நெகட்டிவ் அப்படின்னு இல்லை. ஸோ எஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஷேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் மாற்றியிருக்கேன். ஸோ இதில் நம்ம 2005ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா 13 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கியிருந்தோம் அப்படின்னா இதோட க்ரோத் பாருங்களேன், 2018ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு. பட் கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து அதோட வேல்யூ வந்து நீங்கள் அந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டைமில் ஒரு 14 ரூபாய் 15 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி கரண்ட் டைம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நாம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஷேர்ஸ் வந்து எந்த டைம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் இருக்க மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஹை போகுது அப்படின்னா ஸோ சின்ன சின்ன டிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு மேலே மார்க்கெட் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் திடீர்னு இவ்வளோ தூரம் இறங்குற மாதிரி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அது நமக்கு ரொம்பவே ரிஸ்கியான ஒரு ஸ்டாக். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ நமக்கு டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் நல்லா தெரிகிறப்போ ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ட்ரெண்ட் லைன் இது வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ட்ரெண்ட் லைனாக வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை காட்டுறேன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெக்னிக்கலில் வரும். ஸோ டெக்னிக்கலில் நீங்கள் ட்ராப் பண்ணுறப்ப இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லோ வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு லோ, ஸோ இது ஒரு லோ, இது ஒரு லோ, ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நான் மார்க் பண்ணுறப்ப ஸோ அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடச்சி மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிறப்ப ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலில் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டியிருக்கேன். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணில் ரெண்டு ஷேர்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட கேபிட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ அடுத்ததாக இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அட்வான்டேஜ் ஓகேவா. ஸோ இதில் இந்த ஷேர் அட்வான்டேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட், இந்த போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட், இந்த ஷேர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு 1 லேக் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 1 லேக் அப்படியே இருக்கும். ஸோ அந்த 1 லேக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3-6% அப்படின்னா ஒரு 3000 இல்லை 6000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பேங்க்கில், ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதே 1 லேக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எத்தனை இயர் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% இல்லை 7% அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ உங்களோட ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சேஃபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லையும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையும் அதுக்கு மேலே வர இன்கம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதும் ஸோ ஷேர்ஸ் அப்படிங்கிறதும் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமானது, ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா இந்த 100% அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் அட்வான்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு ஷேரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஷேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு ஷேர் நீங்கள் பை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி 1:2 அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஷேராக தரலாம், இல்லை ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 ஷேராக தரலாம். இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைமில் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பை பண்ணி வச்சிருக்கீங்க, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 150 ருபீஸ் ஒர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேரை பை பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் அந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ லாஸில் போகுது, அதாவது மைனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 ரூபா
₹120 போகுது இல்ல அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹50க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னா கூட ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ப்ராஃபிட்ல இருக்கோ லாஸ்ல இருக்கோ அது கணக்கு இல்ல. ஸோ அந்த ஷேர் நீங்க வச்சிருக்கிறதுக்கு அந்த கம்பெனி சைட்ல இருந்து இந்த டிவிடெண்ட் அப்படின்னு தருவாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது ₹5 இருந்து ₹10 வரைக்கும் ஸோ ₹50 இல்ல ₹300 வரைக்கும் கூடவே கம்பெனி சைட்ல டிவிடெண்ட் தரும். ஸோ குறைஞ்சபட்சமா ஒரு ஷேருக்கு நீங்க ₹5 அப்படின்னு வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 100 ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு வரும். அந்த ஷேரோட ப்ரைஸ் நீங்க அது ப்ராஃபிட்ல வச்சிருந்தாலும் சரி லாஸ்ட்ல வச்சிருந்தாலும் சரி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சிருக்கிறதுக்குன்னே உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் தருவாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் வச்சிருக்க அட்வான்டேஜ் தான். அந்த போனஸ் அப்படிங்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் தான், இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 1:2 போனஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பிட் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்கீங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 1 ஷேர் அப்படின்ட்டு நான் போடுறேன். ஸோ 1 ஷேர், ஸோ இந்த ஒரு ஷேர் நீங்க வச்சிருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பையிங் ப்ரைஸ் வந்து பாருங்க. ஸோ அதோட பையிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ₹1000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து பை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பிட் அப்படின்ட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ₹1000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:10 சொன்னா இல்லையா. ஸோ இந்த 1:10 அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ₹1000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்கும். ஸோ இந்த ₹1000 இந்த ஒரு ஷேர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 10 ஷேரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூத்துருவாங்க. 10 ஷேரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த 10 ஷேரோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 100 ருபீஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிடும். ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் இருக்கும். ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு 100 ருபீஸ் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹1000 நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ₹1000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஷேராக இருக்கும். அதோட ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹100 இருக்கும். ஸோ இந்த ₹100 இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ₹200, ₹300 அப்படின்னு போகிறப்ப ஸோ அதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ப்ராஃபிட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேரை வந்து பை பண்ணியிருக்கீங்க. அந்த ஷேர் பை பண்ணது ₹1000 ப்ரைஸுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஷேர் ஸ்பிட் பண்ணாங்க அப்படின்னா அப்பயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல நீங்கள் 500 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்பிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஷேர் அப்படிங்கிறப்ப கணக்கு பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு ஷேருக்கு ₹100 அப்படின்னாலும் உங்களுக்கு ₹1000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ₹500, அது இன்னொரு 5 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 ப்ரைஸில் இருக்கப்போ இன்னொரு ₹500 ப்ராஃபிட்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாமே வியூ பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப தான் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி கூட கேளுங்க, நான் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த போனஸு டிவிடெண்டு ஸ்பிட்டு இது மூணுத்தையுமே வாரி வழங்கின ஒரு ஷேர்ஸை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். அந்த கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விப்ரோ அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிமேட் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட சார்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த சார்ட்டை ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து 2003 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஷேரோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹42 இருக்கு ஓகேவாக. ஸோ ₹42 ஒரு ஷேரை நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா ₹720 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு ஓகேவாக. ₹720 வரைக்கும் போயிருக்கு. இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹407 இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு ஷேர் அப்படின்னு நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல வரப்ப எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹400 கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த ஷேர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பிரிட்டு டிவிடெண்டு போனஸ் இதெல்லாம் வாரி வழங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட கிராண்ட் ஃபாதர் யாராவது இல்லை நம்மளோட ஃபாதராக இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னால இன்னைக்கு கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்திருப்பீங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பை பண்ணி வைக்காதனால ஸோ நம்மளோட ஃபியூச்சரில் வரப்போகிற சில்ட்ரன்ஸுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர்ஸை பை பண்ணி வைங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிரியேட் பண்ணாத விஷயத்தை நாம் அவங்களுக்காக கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட ஒரு பெரிய நோக்கமே. இப்போ விப்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த விப்ரோ அப்படிங்கிற கம்பெனியோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம். இந்த விப்ரோ அப்படிங்கிற கம்பெனியில் 1980 நீங்கள் ₹10000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 100 ஷேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த 100 ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸாக உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா கைஸ். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1981 வந்து பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 100 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 200 ஷேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிருக்கும்.
அதே மாதிரி அடுத்தது 1985 1:1 பண்ண தராங்க, அந்த 200 ஷேருங்கிறது 400 ஷேர் ஆயிடுச்சு. அடுத்தது 1986 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. அந்த 400 ஷேர்ஸுங்கிறது 4000 ஷேர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 1987 வந்து பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ் தராங்க, அந்த 4000 ஷேருங்கிறது 8000 ஷேர் ஆயிடுச்சு. 1989 வந்து பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ், 8000 ஷேருங்கிறது 16000 ஷேர் ஆயிடுச்சு. அதே மாதிரி 1992 1:1 போனஸ் தராங்க, 16000 ஷேர்ஸுங்கிறது 32000 ஷேர்ஸாக மாறிடுச்சு. 1995 1:1 போனஸ் தராங்க, அந்த 32000 ஷேர்ஸுங்கிறது 64000 ஷேர்ஸ் ஆயிடுச்சு. 1997 2:1 அப்படின்னு போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க, அந்த 64000 அப்படிங்கிற ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,92,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பிட்டு போனஸு டிவிடெண்டு அந்த மாதிரி தரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பிளிட்டு போனஸ் மட்டுமே கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் அன்னைக்கு 1980 நீங்கள் 10,000 ரூபாய்க்கு 100 ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 2019 ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2019 டேட்டா வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கடைசி 3 வருஷத்தில் ஸ்பிளிட்டு போனஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஷேர்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்குது அப்படின்னாலே ஒரு ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 407 ரூபா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஷேர்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நீங்கள் தான் ரிச்சஸ்ட் மேன், நான் ஒரு கோடீஸ்வரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெருமையாக சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸில் நம்மளும் மணியை மேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்குறதுக்காக தான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அது எந்த ஒரு க்ரோத்தும் ஆகாது. பட் நீங்கள் ஷேர்ஸில் இந்த மாதிரி கொடுக்குற கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டு இருக்கும், அதோட க்ரோத் இருக்கும். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு 100 ஷேர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 100 ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா இல்லை 10 ரூபா அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம் அமௌண்ட் தருவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஷேரோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, ஷேரில் பை பண்ணுறதுனால எவ்வளோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கடைசியாக பார்த்துருக்க இந்த 2 டாப்பிக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஓரளவு உங்களால் கணிச்சிருக்க முடியும். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரப்போ ஸோ எந்தெந்த விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும், எந்தெந்த விஷயத்த நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த லாசஸ் வரதுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம சர்வே பண்ணுற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதோட நாலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். இந்த லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்கமிங்கில் வர டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் ஏ கிரேட் டே கைஸ்.